Amen. Or paadalai sendu paadi naam kathudaiya vaarthai kekka pogurom. Hallelujah. Thank you Father. Manadurugum deivame Yesaya ummai manadara thudippen stotrippen. Manadurugum deivame Yesaya ummai manadara thudippen stotrippen. Nee nallavar sarva vallavar. Nee nallavar சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை ஆமென் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஆமென் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே துக்கங்களை சுமந்து கொண்டே துக்கங்களை சுமந்து கொண்டே யா துக்கங்களை சுமந்து சொல்லுவோமா நீ நல்லவ நீ சர்வ வல்லவ நீ நல்லவ சர்வ வல்லவ உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே ஆமென் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இங்க கூட பேசுங்கப்பா மீட்ப நாமத்தில் பிதாவே ஆமென் எல்லார கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா 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 கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்தை எடுத்துக்கொள்ளும் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம்
அதனுடைய இரண்டு மூன்று வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 8வது அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அப்படியே மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரத்தின் 40-41-42 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானிக்கும்படி கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்த பகுதி இது. ஆமே, இந்த மற்ற 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனமும் மார்க்கு 1:40 இந்த ரெண்டு வசனங்களையும் சேர்த்து பார்த்தால் இப்படி பார்க்கலாம். குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். எப்பவுமே நான்கு சுவிசேஷங்களையும் ஒரு சம்பவம், சில சம்பவங்கள் நான்கு சுவிசேஷத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கும், சில சம்பவங்கள் 3 சுவிசேஷங்கள் அல்லது 2 சுவிசேஷங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும், சில காரியங்கள் ஒரே ஒரு சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். 4 சுவிசேஷங்களையும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அல்லது 2லையாவது கொடுக்கப்பட்டிருக்குமானால் நாம் அதை தியானிக்கும் போது அது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் தியானிக்கணும். அப்போ தான் அதனுடைய சரியான பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஆமாம், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய 8:2 சொல்லப்பட்டிருக்கும், குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்துன்றிருக்கும். ஆனால் மார்க் 1 என்ன ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கிறது, முழங்கார் படியிட்டு. அதனால தான் ரெண்டையும் சேர்த்து ஒரே இதாக நான் சொன்னேன் புரியும்படியாக. அப்பொழுது ஒரு குஷ்டரோகி அவரிடத்திலே வந்து, அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு பணிந்து. ஆமேன். இங்கே 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி கூப்பிடுகிறான், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். மார்க் 1வது அதிகாரம் அதனுடைய 40 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முழங்கார் படியிட்டு ஆண்டவரே என்று. அங்கே அந்த வார்த்தை இல்லை, இங்கே அந்த வார்த்தை இருக்கிறது. ஆமேன். பைபிள் எப்படி படிக்கணும்னு அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். பைபிள் எப்படி படிக்கணும்னு வேதம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இப்படி வாசிக்கணும். அதுக்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தேடி வாசிக்க வாசிக்க நம்முடைய சுபாவங்கள் மாறுமா, நம்முடைய குணங்கள் மாறும், நாம் நற்குணசாலிகளாய் மாறுவோம். ஆமேன். இது வந்து பாஸ்டர்ஸுடைய வேலை கிடையாது, இது பைபிள் யார் கையிலெல்லாம் இருக்குதோ அத்தனை பேருடைய வேலை இது. ஹல்லேலூயா. நான் இதை ஒரு விஷயம் கூட சேர்த்து சொல்கிறேன். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து, அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், தமது கையை நீட்டி அவனை தொட்டு என்று மத்தேயு 8:3 இருக்கிறது. ஆனால் அவர் கை நீட்டி தொட காரணம் என்னவென்று மார்க்கு 1:41 இருக்கிறது. வாசியுங்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டி. ஆமென். மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். நல்ல வார்த்தைகளை கவனிக்கணும். நம்ம வேற எதையும் அல்ல மெடிடேட் பண்றது, கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. நமக்குள்ளே போய் அது பெருக ஆரம்பிக்கும் போது அந்த வல்லமை தான் டாமினேட் பண்ணும் நம்மளை. ஸோ அந்நிய வல்லமை, தப்பான எண்ணங்கள் எதுவுமே நம்மளை வந்து பிடிக்காது. ஆமாம், இந்த வாரத்தில் தான் ஒரு கிருபையும் சத்தியமும்ல அந்த வார்த்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். தப்பான எண்ணங்கள் ஏன் வருகிறது? மார்க் சுவிசேஷம் 12 இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், வேத வாக்கியங்களையும் அவருடைய. ஆமாம், மார்க் சுவிசேஷம் 12:24 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அப்ப தப்பான எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம வசனத்தை அறியல. நம்ம வசனத்தால் நிரப்ப, நம்முடைய இருதயத்தை நிரப்புவோமானால் சாத்தான் வந்து தப்பான எண்ணங்கள் விதைக்கிறதுக்கு இடமே இருக்காது.
இடமே இருக்காது ஆமென் அப்ப எனக்கு தப்பான எண்ணம் வருது ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணலாம் தப்பான எண்ணம் போகாது வசனம் உள்ள போனதா தப்பான எண்ணம் போகும் ஆமென் வசனம் அது அது நமக்கு அது சொல்யூஷன் தெரியுது ஆண்டவர் எல்லாம் எழுதி தந்திருக்கிறார் வசனம் உள்ள எந்த மட்டும் போகுதோ அந்த மட்டும் நல்ல எண்ணங்கள் வரும் வசனம் உள்ள போகலைன்னா தப்பு அது ஜெபம் பண்ணாலோ எத்தனை பேருக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுப்பினாலும் அது போகாது ஏன்னா ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் வேத பாரகரர் பரிசேயர் எல்லாரையும் பார்த்து தான் சொல்லுகிறார் உங்க எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு எல்லா ஜனங்க கையிலையும் பைபிள் இல்லை ஆனால் வேத பாரர் கையிலெல்லாம் என்ன இருக்கு பைபிள் இருக்கு ஆமேன் பரிசேயர் கூட்டத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் வேதம் இருக்கு ஆனால் நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க வேத வாக்கியங்கள் அறியவில்லை அதனுடைய வல்லமை வேத வாக்கியங்களை அறிய அறிய தான் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள முடியும் இந்த வசனம் நமக்குள்ளே போய் கிரியை செய்யும் போது அவருடைய வல்லமை நம்மள ஓங்கியிருக்கும் அவருடைய வல்லமை ஓங்கி இருக்கும் போது சத்ருவுக்கு நெருங்க முடியுமா வெள்ளம் போல் அவன் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவா ஆமேன் அவன் ஓடுவான் தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சத்ரு ஓடுவான் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது இது அது இல்லை வசனத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை இருந்து சும்மா தேவையில்லாம எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது அவன் அழகா கொண்டு வந்து விதைச்சிட்டே இருப்பான் தூங்குனா கெட்ட சொப்பனம் ஒரே மோசமா சொப்பனம் வருது ஏன் வருது சத்ரு விதைக்கிறதுக்கு இடம் கொடுத்ததுனால தானே வருது ஆமாம் வசனம் ஆண்டவர் தெளிவாக சொல்றார் வேத வாக்கியங்கள் அறியாததுனால அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை செய்ய முடியுமா முடியாத என்ன ஆண்டவர் இவர்களுக்குள்ள இருக்கிற தப்பான எண்ணங்கள் போவதாக அவர் சொல்ல முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா கேட்கல முடியும் ஆமே ஆனால் அவர் அதை செய்யலை காரணம் அவர் மார்க்கத்தை தந்துட்டார் வேத வாக்கியங்கள் இருக்கிறது ஒரு காரியத்துக்கான சொல்யூஷனை தேவன் எழுதி தந்துட்டார்னா வேற விதத்தில் ஆண்டவர் செய்ய மாட்டார் அதுதான் சொல்யூஷன் வேத வாக்கியங்கள் இருக்கு அறிந்து கொள் தப்பான எண்ணம் போகும் வேத வசனங்கள் அறிய அறிய கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே ஓங்கி இருக்கும் இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அந்த வார்த்தை நமக்குள்ளே போக போக ஆமேன் ஓகே நான் செய்திக்கு வர விரும்புகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக வசனங்களை அதிகம் அறிய வேண்டும் இங்கே பாருங்கள் ஒரு குஷ்டரோகி வருகிறார் ஆமேன் ஒரு சம்பவத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை வைத்து தான் இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிறோம் ஒருவேளை நான் இன்று சொல்லுகிற காரியம் எல்லாரும் அந்த ட்ராக்ல இருப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது ஆனால் சிலர் கண்டிப்பாக அந்த ட்ராக்ல இருப்பாங்க அவங்களுக்காக கர்த்தர் நிச்சயமாக பேசுவார் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாய் ஆமேன் எல்லா நாளும் கர்த்தர் பேசுவார் ஆமேன் அட்லீஸ்ட் உங்களுக்கான ரேமா ஒரு செய்தியில் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கான ரேமா ஒரு ஹாஃப் அன் அவர் பேசுகிறோன்னா 45 நிமிஷம் பேசுகிறோன்னா அதில் உங்களுக்கான ரேமா இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக கேட்கணும் நல்ல கவனிங்க இங்கே இந்த குஷ்டரோகியை குறித்து சொல்லும்போது அந்த காலத்தில் ஒருவன் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டான்னா முதல்ல அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் ஒதுக்கப்படுவான் ரெண்டாவது அவன் தனித்து விடப்படுவான் அல்லது தனிமைப்படுத்தப்படுவான் எதுக்கு குஷ்டரோகம் வரைக்கும் போனோம் இன்னைக்கு உள்ள ஒருவேளை குஷ்டரோகத்துக்கு இங்கிலீஷில் அப்படி இல்லை நான் சும்மா சொன்னேன் நீ ஏறக்குறைய அன்னைக்கு உள்ள செட்டப்பை பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறான் அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிட்டுனாலே அவன் தனிமைப்படுத்தப்படுவான் அவன் ஒதுக்கப்படுவான் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வேதனையான காரியம் என்ன அப்படின்னா அவன் தீட்டுள்ளவன் என்று சொல்லப்படுவான் தீட்டுள்ளவன் எப்படி இருக்கும்ல தீட்டுள்ளவன் அடுத்த ஒரு காரியம் இந்த வார்த்தையை தான் நீங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த செய்தியை கேட்கணும் அவனில் ஒரு மாற்றம் உண்டாகும் மட்டும் அவன் அங்கீகரிக்கப்பட மாட்டான் அவனில் ஒரு மாற்றம் அவன் வாழ்க்கையில் அவன் குஷ்டரோகனா அவன் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் மட்டும் அவன் அங்கீகரிக்கப்பட மாட்டான் நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த நாள் செய்தியோடு சொல்ல விரும்புகிறேன் ஒரு மாற்றம் உண்டாகும் மட்டும் அங்கீகரிக்கப்படாத நிலை இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது பைபிளில் சொல்லப்பட்ட ஃபஸ்ட்டு வர்ஷிப் லீடர் யார் எகிப்திலேருந்து வந்த பிறகு வர்ஷிப்பை லீட் பண்ணது யார் மிரியாம்
மிரியாமுக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. மிரியாமும் இதே நிலையில் தான் காணப்பட்டார். குஷ்டரோகம் வந்ததும் பாளையத்துக்கு வெளியே. அப்போ அது அது அதான் சொன்ன இதில் யாருமே விதிவிலக்கே கிடையாது. அப்போ இனி அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வேணும்னா ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த மாற்றத்தை யாருக்கு மட்டும்தான் தர முடியும்? பிரைஸ் தி லார்ட். அவரிடத்தில் தான் இவன் வருகிறான். ஆமென். இன்னொரு காரியம் பாருங்க, நேற்று சொன்னேனே, யாரால் மட்டும்தான் தன்னை குணமாக்க முடியுமோ அவரிடத்திலே அந்த ஸ்திரீ போகிறாள். இங்கே மாற்றத்தை ஆண்டவரே ஒதுக்குறாங்கப்பா. என் பேரை சொன்னாலே ஜனங்க அருவறுப்பா பார்க்கிறாங்க ஆண்டவரே, என்னை தனிமைப்படுத்துறாங்க ஆண்டவரே. ஆமே. இந்த நிலை மாறணும்னா என்னில் ஒரு மாற்றம் வேணும். ஆமே. என்னில் ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் உண்டாக மட்டும் அவன் அங்கீகரிக்கப்பட மாட்டான். இந்த மாற்றத்தை தர வேற யாருக்குமே முடியாது. இந்த மாற்றத்தை தர ஒருவருக்கு மட்டுமே முடியும். அவரிடத்தில் அவன் வந்து. ஆமென். வேற யாருக்கிட்ட போனா என்னாகும் தெரியுமா? என்னாகும் தெரியுமா? அந்த காலத்துல பாளையத்துக்கு வெளியே இருக்கிற குஷ்டரோகி ஒருவன் பாளையத்துக்கு உள்ளே வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லால கல்லறிவாங்க. பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவன் பாளையத்துக்குள்ளே வந்தா கல்லறிவாங்க. அப்படி என்றால் இந்த குஷ்டரோகி வேற யாருக்கிட்ட போயிருந்தாலும், ஏன் பேதுரு கிட்ட போயிருந்தா கூட அவன் மேல என்னதான் விழுந்திருக்கும்? கல்லு தான் விழுந்திருக்கும். அது இன்னும் வேதனையை கொடுக்கும். இயேசுவின் இடத்துல வந்ததுனால அவன் மேல கல்லு படல, அவன் மேல அவருடைய கைப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தர வல்லவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. ஆமென். உலகம் ஒருவேளை உங்கள் மேலே கல்ல எறியலாம், ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ அவரிடத்தில் வந்ததுனால உன் மேலே கல்லு பட இனி விடமாட்டார், இனி உன் மேலே கல்லு பட விடமாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் முதல்ல நம்புங்க. என்ன? நான் அவரிடத்துல வந்துட்டேன், இனி என் மேல் ஒரு கல் பட அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வேற யாருக்கும் இதை செய்ய முடியாதுங்க. அவர் என் மேல கல்லறியவும் மாட்டார், என் மேல் ஒரு கல் பட அவர் அனுமதிக்கவும் மாட்டார். ஒரு பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவள் இப்போ யாருக்கு முன்னாடி வந்து நிற்கிறா? இயேசுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. கொண்டு வந்தவங்க எதால கொண்டு வராங்க? கல்லால கொண்டு வராங்க. கல்லை எடுத்து வைத்து, ஆமே, எடுத்து வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. இயேசுக்கு முன்னாடி வந்ததும் ஒரு கல்லு கூட அவன் மேலே விழ அவர் அனுமதிக்கவில்லை. கல்லெல்லாம் மாறாக எங்கே போட்டாங்க? கீழே போட்டாங்க, கீழே போட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம முதல்ல என்ன நம்பணும்னா, இத்தனை ஆண்டவர் எத்தனை சொற்களப்பா, எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பரியாச சொற்கள். ஆண்டவர், நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆமென். நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆமென். நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். என் பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டது உண்மை ஆண்டவரே. இனி இந்த சொல்லென்னும் கல் என் மேல் விழ நீர் அனுமதிக்க மாட்டீர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இனி இந்த சொல் என்னும் கல் அல்லது ஏதோ வேதனை உண்டாக்குற, முதல்ல இதை நம்பணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசுவின் இடத்துல வருகிறான். அவனுடைய வேதனை, ஆமென், வேதனை வந்து ஒரே ஒரு காரியத்து நிமித்தம் உண்டாகிற காயம் பல வேதனைகளை கொண்டு வந்துட்டே இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? பாருங்க, இவனுக்கு குடும்பம் இருந்திருக்கலாம், வீடு இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். அதான் சொன்னேன், மிரியாமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. மிரியாமுக்கும் குஷ்டரோகம் வந்தது ஏழு நாள் பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கும். அண்ணன் ஆசாரியன் இல்லை, அண்ணன் ஆரோன், ஆரான், ஆரோன் ஆசாரியன், தம்பி பெரிய தீர்க்கதரிசி. அப்படி இருந்தும் மிரியாம் எங்கே தான் இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கும்.
இப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ வேதனையாக இருக்கும். விசேஷமாக இந்த கோவிடில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை புரியும் இல்லை. அதுதான் சொன்னேனே, போன வருஷம் இங்கே லாக்டவுன் போடுறதுக்கு முந்தின வாரம் நான் மலேசியா போயிட்டு வந்திருந்தேன். வந்ததுனால வீட்டுக்கு ஃப்ரெண்டில் என்ன ஓட்டிட்டாங்க, ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. ஸ்டிக்கரை பார்த்து ஒருத்தங்க அது வரை நடந்து வந்தாங்க, ஸ்டிக்கரை பார்த்ததும் எடுத்தாங்க ஓட்டம். ஏதோ அந்த ஸ்டிக்கரில் அப்படியே கொரோனா இருக்கிறது மாதிரி. நான் வேதனைப்படல, எனக்கு சிரிப்பு தான் வந்தேன். அவங்க ஓடின ஓட்டத்தை பார்த்து பயங்கர, அவங்களுக்கு ஓட முடியல, வயசானவங்க ஓடவே முடியல. இத்தனைக்கும் நம்ம விசுவாசி அப்படியே ஸ்டிக்கரை பார்த்ததும் ஸ்பீடாக ஓடுறாங்க. நான் இங்கிருந்து சத்தப்பட்டு, பாட்டி பாட்டி மெதுவாக போங்க. இது ஒதுக்கப்படும் போது, தனித்து விடப்படும் போது உண்டாகிற வேதனை பெருசு. இதெல்லாம் சுமந்து கொண்டு தான் அவன் இயேசுவினிடத்தில் வருகிறான், இயேசுவினிடத்தில் வருகிறான். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 22:24, 22வது சங்கீதம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். நம்மை அற்பமாக எண்ணுகிறவர்களும் நம்மை அருவருக்கிறவர்களும் தங்கள் முகத்தை நமக்கு மறைப்பார்கள். ஒருத்தங்க நம்மள்கிட்ட பேச விரும்பலைன்னா, அல்லது ஒருத்தங்க தங்களை நமக்கு மறைக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் இதுதான். ஆனால் இவன் யாரிடத்தில் வந்திருக்கிறான் தெரியுமா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல், அருவருக்காமல், அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிறவர் இடத்துல வந்திருக்கிறான். நமக்கு தங்கள் முகத்தை மறைக்கிறவங்களை நோக்கி நம்ம ஒரு நாளும் கூப்பிடக்கூடாது. நம்மளை அற்பமா பார்க்கிறவங்க கிட்ட போய் ஒரு நாளும் கை நீட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மளை அற்பமா ஒருத்தங்க பார்க்கிறாங்கன்னு அவங்க வீட்டு வாசல போய் இருக்கக்கூடாது. ஆமென். காரணம், நாம் அவருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஒருத்தங்க நம்மளை மதிக்கவே இல்லைன்னா, அது என்ன சொல்லுங்க, மதியா வாசல்ல, ஒருத்தங்க மதிக்கவே இல்லைன்னா அந்த வீட்டு வாசல்ல போய் காத்திருக்க கூடாது. எப்படியாவது நீங்க நோ. நம்ம யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பசிக்குதுன்னு சொல்லிட்டு புல்ல சாப்பிடுமா? பசிச்ச கத்துமே தவிர போய் புல்லெல்லாம் போய் சாப்பிடாது. அதனுடைய அடையாளத்தை அது விடாது. ஆமே. நீ கர்த்தருடையவன், நீ கர்த்தருடையவள். உன்னை உலகம் அற்பமா பார்க்குது, உன்னை அருவ இருக்குது, உன்னை மதிக்கலைன்னா அவங்க வீட்டு வாசல்ல போய் இப்படி நிற்க கூடாது. அப்படி நின்னா அவருக்கு தான் கனவீனம். அப்போ என்ன, என்ன மதிக்கிறதுக்கு யாருமே இல்லையா, யாருமே இல்லையா? இந்த கேள்விக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லைங்க, ஒருவரை தவிர. ஹல்லேலூயா. நேற்று இதே வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார், உன் வேதனையை மாற்றுறதுக்கு யாருமே கிடையாது, ஒருவரை தவிர. அதே போலதான் உன்னை அற்பமாய் பார்க்காம, உன்னை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் கூட்டத்துல உன்னை விசேஷமாய் பார்க்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவரிடத்தில் வா. இவன் அவரிடத்தில் வந்தான், இயேசுவின் இடத்துல வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அவருக்கு முன்பதாக முழங்கார்படியிட்டு பணிகிறான். முழங்கார்படியிட்டு பணிகிற அனுபவம் எதை காண்பிக்கிறதுன்னா, அர்ப்பணிக்கிற அனுபவம். அர்ப்பணிக்கிறான். நீங்க தான் ஏதாவது செய்யணும் கம்ப்ளீட்டா. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது,
என்னால எதுவுமே செய்ய முடியாது என்பதை தான் காண்பிக்கிறது இந்த அர்ப்பணம். ஆமென். சரண்டர், நான் சரண்டர் ஆயிடுறேன், என்னால எதுவுமே என் புத்திக்கும் என் திராணிக்கும் என் திறமைக்கும் என் பலத்துக்கும் எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலையில் எப்பொழுது நம்ம வர்றோமோ அப்போதான் நாம கம்ப்ளீட்டா நம்மளை அர்ப்பணிப்போம். இல்லைன்னா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கையை தூக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். பாருங்க, நமக்கு தெரியும்ல, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருத்தங்களை பார்த்து கண்ணை வச்சுட்டாங்கன்னா அவங்க ரெண்டு காரியத்தில் ஒன்று கண்டிப்பாக செய்வாங்க. ஒன்று என்ன செய்வாங்க, தப்புறதுக்கு முயற்சி பார்ப்பாங்க. தப்புறதுக்கு வேற வழியே இல்லைன்னு வந்ததும் என்ன செய்வாங்க, சரண்டர் எப்படி ஆவாங்க, வேற வழியே இல்லை, வேற வழி இருந்திருக்கும்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து சொல்கிறாங்க, எப்படி ஒருத்தர் கண்ணை வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான், உடனே இங்கேருந்து இப்படி கையை தூக்கிட்டு இருப்போமா, இல்லை நம்ம எங்கே எஸ்கேப் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம், ஓடுறோம், அவனும் பின்னாடி வரோம், இங்கே எல்லா சைடும் பிளாக் ஆகிட்டு வேற வழியே இல்லை, ஃப்ரெண்டில் நேராக கண்ணை வச்சுட்டு இருக்கிறான், வேற வழியே இல்லை, என்ன செய்வோம், சூடு பார்க்கலாம் அப்படியா, இல்லை அதாவது சாகணும்னு தீர்மானிக்கிறவன் கை தூக்க மாட்டான், கர்த்தர் குறித்த நாள் வர வாழணும்னு தீர்மானிக்கிறான் தெரியுமா, அவன் தான் கையை தூக்குவான் சரண்டர், என்னால முடியாது. அதுதான் இந்த அர்ப்பணம். தேவன் மனதுருகி ஒரு அதிசயத்தை செய்யறதுக்கு முன்னாடி, அற்புதத்துக்கு முன்னாடி அர்ப்பணம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்துக்கு முன்னாடி அர்ப்பணம் அவசியம். ஆலோசனை தொடர்ந்து அற்புதம் வரும்னு முதல் நாள்ல கேட்டோம். விசுவாச அறிக்கையை தொடர்ந்து அற்புதம் வரும்னு அடுத்த நாள்ல கேட்டோம். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, உன்னுடைய அர்ப்பணிப்பை தொடர்ந்து உனக்கு அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. அர்ப்பணம் என்ன, இங்கே அர்ப்பணிக்கிறதுனா என்ன, என்னால முடியாது, எனக்கு முடியாது. இப்போ ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று, நீங்க என்ன சுகம் தந்து அனுப்பலாம், இல்லை என்ன சும்மா விடலாம். என்ன நீங்க சும்மா விட்டீங்கன்னா எனக்கு லைஃப் இல்லை, எனக்கு சுகம் தந்து அனுப்புனீங்கன்னா எனக்கு லைஃப் இருக்கு. அப்போ என்ன சுகம் தந்து அனுப்புவதா, எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அனுப்புவதா, இல்லை என்னை சும்மா அனுப்புவதா, அது உங்க கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சு விடலாம், இல்லை சும்மா விடலாம். நான் என்னை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் உங்கள் கரத்தில் வைக்கிறேன், உங்கள் கையில் தான் இருக்குப்பா. எனக்கு இனி ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா எல்லாம் தீர்மானிக்கிறது உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதுதான் அங்கே அர்ப்பணிக்கிறவனுக்குள்ளே உண்டாகிற அடுத்த நம்பிக்கை. அவனுடைய முதல் நம்பிக்கை என்ன, அவர்கிட்ட நான் வந்துட்டேன், இனி என் மேல ஒரு கல் விழ விட மாட்டார். அடுத்த நம்பிக்கை என்ன, எல்லாரும் என்ன அற்பமா பார்க்கறது மாதிரி அவர் என்ன பார்க்க மாட்டார். அடுத்த நம்பிக்கை என்ன, இனி நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற நிலை வந்து அவரிடத்துல தான் இருக்கிறது. சுகம் தந்து அனுப்புவதா சும்மா அனுப்புவதா, ஆனா அவர் சும்மா அனுப்ப மாட்டார், அவர் தெளிவா சொல்லிட்டார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். அவர் சும்மா அனுப்ப மாட்டார், நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, அவர் சும்மா அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் சும்மா அனுப்ப மாட்டார், கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அர்ப்பணிக்கிறான், முழங்கார் படியிட்டு அர்ப்பணிக்கிறான். அடுத்ததாக அவன் எப்படி கேட்கிறான் பாருங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இங்கே இவனுக்கு என்ன தேவைன்னா கண்டிப்பா ஒரு விடுதலை தேவை. கண்டிப்பா தேவையான காரியமானாலும் சித்தத்துக்கு உட்படுத்தி தான் கேட்க வேண்டும் என இந்த வேத பகுதி தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. எனக்கு இது கண்டிப்பா நடந்தே ஆக வேண்டும் என்கிற காரியமானாலும் அதை சித்தத்துக்கு உட்படுத்த
வெளிப்படுத்தி தான் கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சித்தத்துக்கு உட்படுத்தி தான் கேட்க வேண்டும். வேதம் என்ன கற்று தருகிறது? 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 யோவான் 5 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுப்பார். சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுப்பார். அப்ப எதுக்கு செவி கொடுக்க மாட்டார்? யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாய், அதன் அர்த்தம் என்ன? சித்தத்துக்கு மாறான காரியங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். அப்ப எந்த ஒரு காரியமானாலும் எப்படி நம்ம சொல்லி பழகணும்? யாக்கோபு அதே 4வது அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், நீங்க 13ல இருந்து வாசிங்க, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால். நம்முடைய நாளை நமக்கு தெரியாது. நாம் இன்றைய சூழ்நிலை வைத்து நாளை இப்படி இருக்கும், நாளை அப்படி இருக்கும், இந்த காரியம் இப்படி நடந்தால் நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைய சூழலை வைத்து நாம் நாளையே கணக்கிடுகிறோம். நம்முடைய நாளை நமக்கு தெரியாது, நம்முடைய நாளை அவருக்கு தெரியும். நம்ம இன்றைய சூழலை வச்சு அப்படி தானே நம்முடைய கணக்கு அப்படி தானே? இப்போ பிள்ளைங்க ப்ளஸ் டூ முடித்து சேர்க்கணும், இன்ஜினியரிங் சேர்க்கணும், அல்லது ஏதோ ஒரு காலேஜில் சேர்க்கணும். அப்போ நம்ம எதை வச்சு பிள்ளைங்களுக்கு படிப்பை செலக்ட் பண்ணுவோம்? இன்றைக்கி எது வேல்யூ, இன்றைக்கி எது வேல்யூ, அதை வைத்து தான் நம்ம எல்லா பெற்றோருமே அதை தான் செய்வாங்க. எல்லாருமே அதை தான் செய்வோம். அப்படி ஒரு நல்ல பெற்றோர் அதை தான் செய்வாங்க. இன்றைக்கி அது நம்ம எதை வச்சு இன்றைய சூழலை மனதில் வைத்து நாளையை மதிப்பிடுகிறோம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. அதனால எப்படி கேட்கணுமா? சித்தமானா. கேட்கவே கூடாதுன்னு சொல்லல, நீ கேளு. கேட்கறத எல்லாத்தையும் சித்தத்துக்கு உட்படுத்தி கேளு. சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்டால் அவர் செவி கொடுப்பாராம். எப்படி செவி கொடுப்பார்? நான் இது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் எஸ்ஸும்பார், ஆசீர்வாதமா இல்லைன்னா நோன்னு சொல்லுவார். அதுதான் செவி கொடு. செவி கொடுத்தா பதில் வரும், செவி கொடுக்கலன்னா பதில் வராது. நாளை என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கான காரியங்கள் தான் இன்னைக்கு நான் ஜெபத்தில் கேட்பேன். ஆனால் அவர் தரமாட்டார். நமக்கு நிறைய காரியங்கள் நல்லதுன்னு தோணும். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தும். விரும்பி கேட்கிறேன், குடும்பத்துக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஒரு வேதனை உண்டாக்கும்னா தயவு செய்து தந்துராதீங்கன்னு தாவீது ஜெபம் பண்றார். அதான் தாவீது இதயத்துக்கு ஏற்றவன். அதன் அர்த்தம் என்ன? நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தந்துராதீங்க. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். அடுத்த ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க. இங்கே இவனுடைய ஜெபம் என்ன? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இந்த வார்த்தை அவன் சொல்வதற்கு இன்னொரு காரணம் இன்னைக்கு காலையில் தியானித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, குஷ்டரோகம் வந்தாலே மினிமம் எவ்வளவு நாள் வெளியே இருக்கணுமா? 7 நாள். ஓகே,
அப்ப ஏழு நாளுக்குள்ள எந்த மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏதாவது இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா எதுக்கு அப்புறம்தான் நடக்கணும்? ஏழு நாளுக்கு அப்புறம் தான் நடக்கணும். ஆசாரியனும் எதுக்கு அப்புறம் தான் போய் பார்ப்பார்? ஏழு நாளுக்கு அப்புறம் தான். அப்ப இந்த ஏழு நாளுக்குள்ள இவனுக்குள்ள மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாத காரியம் வாய்க்கப்படும். எப்பொழுது? நீங்க மனசு வச்சா. ஆமே ஆமே. அவனுடைய ஜபம் என்ன? உமக்கு சித்தமானால். ஏழு நாள் கழிச்சு நான் பாளையத்துக்குள்ள வந்துருவேன், அல்லது ஒரு பதினாலு நாள் கழிச்சு நான் திருப்பி வந்துருவேன். ஆனா நீங்க மனசு வச்சா இன்னைக்கே நடக்கும். ஏழு நாள் கழித்து நடக்க வேண்டிய காரியம் பதினாலு நாள். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஏழு நாள் நடக்காமே அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், வாய்ப்பே இன்னைக்கு நடக்க, இப்பொழுது நடக்க. சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வருஷம் நீ நடக்கிறதுக்கு, இந்த வருஷம் நீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மைதான். ஆனால் அவர் மனசு வச்சாமே, அவர் மனசு வச்சா அதுதாங்க அற்புதம். அதுதாங்க, அதுக்கு தாங்க அர்ப்பணிக்கணும். அண்டே ஒரு வாய்ப்பு இல்லை. உண்மைதான். இந்த ஏழு நாளுக்குள்ள இனி நான் உள்ள வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் உமக்கு சித்தமானா, நீங்க நினைச்சா எனக்கு தர முடியும், நீங்க நினைச்சா அதை வாய்க்க பண்ண முடியும், நீங்க நினைச்சா என்ன கொண்டு வர முடியும். இந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தலை. ஹல்லேலூயா. உமக்கு சித்தமானால் இன்னைக்கு இது கிடைக்கிறதுக்கு, அல்லது இந்த மாசத்துல இது நடக்கிறதுக்கு, இந்த வருஷத்துல இது நடக்கிறதுக்கு இனி சான்ஸே இல்ல. இந்த சத்தங்கள் கேட்டு தளர்ந்து இருக்கிறீங்களா? பிரமாணம் என்ன? குஷ்டரோகம் அடையாளம் வந்தாலே அவனை ஏழு நாளைக்கு வெளியேறுது பாளையத்து. அதுக்கப்புறம் ஏழு நாள் கழிச்சு போய் பார்க்கணும், பார்த்து அடுத்து ஒரு ஏழு நாள். எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. லேவி ராகமம் 13-14 வேண்டாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா அந்த ப்ரொசீஜர் தெரியும். இவன் நேரம் யார்கிட்ட வரான் அப்படின்னா, சர்வத்தையும் மாற்றுகிறவர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற இடத்துல வரான். ஆண்டவரே, இந்த ஏழு நாளைக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும், ஆனால் நீங்கள் மனசு வச்சா உமக்கு சித்தமானால். ஒருவேளை உங்கள் காதுகள் இப்படிப்பட்ட சத்தம் கேட்டிருக்கலாம், இனி உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு, இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லைங்கிற செய்திகளை கேட்டு இன்னைக்கு யாராவது வந்திருக்கிறீங்கன்னா, நீ ஒன்று அவர்கிட்ட கேளுங்க, நீங்க நினைச்சா, நீங்க மனசு வச்சா. அவனுடைய ஜபம் அவரை மனசு வைக்க வைத்தது. ஆமே. அதுதான் பைபிள்ல இருக்கு, அவர் மனம் உருகி. ஆண்டவர், எனக்கு வாய்ப்பு இல்லை. உண்மைதான்ப்பா, என் சூழ்நிலைப்படி சான்ஸ் இல்லை, பட் நீங்க மனசு வச்சா, நீங்க மனசு வச்சா. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால். நீங்க மனசு வச்சா நடக்கும். சிலர் சிலர்கிட்ட போய் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க ஒன்று பேசுனீங்க நான் நடக்கும். நீங்க மனசு வச்சா நடக்காண்ட. என்னை இந்த தியானத்தில் என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை இதுதான், நடக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் நீங்கள் மனசு வச்சா நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் மனசு வச்சா நடக்கும். வேதம் சொல்லுகிறது அவர் மனதுருகி. நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒதுக்கி வச்ச காரியங்கள் ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன சொல்லி தெரியுமா? உமக்கு சித்தமானா. அதை நம்முடைய லாங்குவேஜில் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் மனசு வச்சா, நீங்கள் மனசு வச்சா நடக்கும். எப்படி? முழங்கார் படியிட்டு பணிந்து, ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமானா. நீங்கள் மனசு வச்சா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் மனசு வச்சா இனி இதிலிருந்து நீ எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி இது உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது இந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவரை நம்புங்கள். ஆமென். அவரை நம்புங்கள். ஆமென். அவரை நம்புங்கள். ஆமென். இயேசுவை நம்புங்கள். அவருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க மனசு வச்சா, நீங்க மனசு வச்சா, நீங்க நினைச்சா நடக்கும். இனி என்னை சுகமாக்கி விடுவதா, சும்மா விடுவதா?
உங்க கையில இருக்கு. நான் என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். உங்க கையில் இருக்குப்பா, நான் என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். உங்க சித்தம் இல்லை, நான் ஏழு நாள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நான் இருக்கணும்னு நான் போயிடுறேன். இல்லை சுகமாக்கணும்னா அது உங்க கையில் இருக்கு. ஆமே, உங்க கையில் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் அல்லவா, இந்த வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லைங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரியும். நம்ம பல காரியத்தை ஆண்டவர் எப்படி கேட்கறது, தந்தே ஆகணும். நாளை நடப்பது நமக்கு தெரியாது. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளை நடப்பது நமக்கு தெரியாது. அதனால இப்படி இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு நாம நினைக்கிறோமே, அப்படி இப்படி நடந்த அவருக்கு தெரியும். அதனால என்ன வேணாலும் கேளுங்க, ஆனா சித்தத்துக்கு உட்படுத்தி கேளுங்க, சித்தத்துக்கு உட்படுத்தி கேளுங்க. உமக்கு சித்தமானா, உமக்கு சித்தமானா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுங்க. பெரியவங்க வயசானவங்க உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் நீங்க யாரையும் பார்க்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது. இல்ல எனக்கு அந்த அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்றவங்க நீங்க சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. இனி அவர் மனசு வச்சு, அவர் மனசு வச்சாதான் நடக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க நீங்க இப்போ ஆண்டவர்ட பர்சனலா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். Thank you Father. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். We bless your name Jesus. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பாடணும் கூட இல்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை நீங்க ப்ரே பண்ணுங்க, உங்க காரியத்தை நீங்க சொல்லணும். கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிருங்க, உங்களை விட்டு கொடுத்துருங்க. தூருகி கரம் நீட்டி. Thank you Holy Spirit. ஆதிசயம் செய்பவர், உமக்கு சித்தமானா, நீங்க மனசு வச்சா, நீங்க மனசு வச்சா, ஆதிசயம் எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாவரே. நீங்க மனசு வச்சா ஐயா, உமக்கு சித்தமானா செய்பவரே. உலகம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுதுப்பா, உலகம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுதுப்பா, இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுதுப்பா, உனக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுதுப்பா. உண்மைதான்ப்பா, ஆனா நீங்க என்ன மனசு வச்சா, ஆனா நீங்க மனசு வச்சா, நீங்க மனசு வச்சா, என் தேவனே, என் தகப்பனே, ஆண்டவரே, எங்களை அற்பமா சுகமாக்கி, எங்களை அறுவருக்காதவரே, ஐயா என்று சொல், உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காதவரே. உம்மால் கூடும், எல்லாம் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காதவர். ஒரு அப்பா சுத்தமாக்கி அனுப்புவதா, சும்மா அனுப்புவதா, உங்க கையில் இருக்குப்பா. உமக்கு சுத்தமானால் என்ன சுத்தமாக்கும், சுத்தம் இல்லைன்னா என்ன அப்படியே விட்டுருக்க. என் வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நான் இந்த வேதனையிலே தொடர்வதா, இல்ல இந்த வேதனை நீங்க சுகமா இருப்பதா, உங்க கையில இருக்குப்பா. உங்களுக்கு சித்தானா, உமக்கு சித்தமானா அப்பா, உமக்கு சித்தமானா. பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு பெற்றோரே, பிள்ளைகளுக்காய் நீங்க கேட்ட காரியத்தை அவருடைய சித்தத்துக்கு உட்படுத்தி கேளுங்கள்.
எதிர்காலத்துக்காய் கண்ணீர் வடிக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி நீ என்ன காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ அதை அவருடைய சித்தத்துக்கு உட்படுத்தி கேளு கரம் நீ நீங்க கேட்கிற எந்த காரியமும் சித்தத்துக்கு உட்படுத்தி கேளு நாளை நடப்பது நமக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் அர்ப்பணித்தவனுக்கு முன்னாடி நீங்க மன ஒரு குருகி நீங்க ஆண்ட வர இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனதுருகுவீராக மனதுருகும் தெய்வமே சுகம் தந்து நடத்துபவரே யெகோவா ராஃபா சுகம் ஷராபா ரிதா நரா லரா பக்கரபா ஐயா என்று ஜீசஸ் சுகமா ஜீசஸ் ஜீசஸ் ஐயா என்று சொல் சுகமாக்கி Thank you Holy Spirit Thank you Holy Spirit ஆண்டவர் சொன்னார் நீ போய் ஆசாரியனுக்கு காட்டினார் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா அவனுக்குள்ளே அந்த வியாதி வந்தபோது ஆசாரியன் ஒன்றை தீர்க்கப்படுத்துவான் அதாவது பிரகடனப்படுத்துவான் அவன் தீட்டுள்ளவன் என்று பிரகடனப்படுத்துவான் டிக்ளேர் பண்ணுவான் அந்த தேசம் எல்லாம் அப்படியே அவனை பார்க்க ஆரம்பிக்கும் ஆண்டவர் சொன்னார் நீ போய் காட்டு அப்படிங்கிறார் அதன் அர்த்தம் என்ன இதுதான் உன் தலையெழுத்துன்னு உலகம் சொல்லிச்சுல்ல அந்த தலையெழுத்தை நான் மாற்றிட்டேன்னு சொல்லு அந்த தலையெழுத்தை நான் மாத்திட்டேன்னு சொல்லு இது அவன் தலையெழுத்து இது அவன் தலையெழுத்துன்னு உலகம் பேசிச்சுல்ல அதை நான் மாத்திட்டேன்னு போய் காட்டு போய் காட்டு இயேசுவின் நாமத்தில உலகம் இதுதான் உன் தலையெழுத்துன்னு பேசிச்சே அதை மாற்றுகிறவரவர் உன் தலையெழுத்தை மாற்றுகிறவரவர் Hallelujah. Hallelujah. நீங்க மனசு வச்சா உமக்கு சித்தமான ஒரு உலகம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது என் சூழ்நிலையும் அதை தான் பிரதிபலிக்கிறது உனக்கு இனி இந்த மாசத்துல வாய்ப்பு இல்லை இந்த வருஷத்துல வாய்ப்பு இல்லை இருக்கலாம் ஆண்டவரே ஆனா நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா உமக்கு சித்தமானா நீங்க மனசு வச்சா கேளுங்க ஆண்டவர்ட்ட பேசுங்க இது ஆன்லைன்ல பாக்குறவங்க நீங்க பேசுங்க ஆண்டவர்ட்ட இந்த நேரத்தில் ஆண்டவர்ட்ட கேளுங்க ஆமே ஆண்டவர்ட்ட கேளுங்க நீங்க மனசு வச்சா உமக்கு சித்தமானா உமக்கு சித்தமான தகப்பனே நன்றி உமக்கு சித்தமான ஹல்லேலூயா ஆற்றவும் தேற்றவும் உம்மை போல யாருண்டு அன்பு காட்டவும் அரவணைக்கவும் உம்மை தவிர எவருண்டு நீரே எந்த தஞ்சம் தயவு காட்டுமே கிருபை தாருமே எங்கே போவேனா எந்தன் இயேசுவே யாரிடம் சொல்வேனா
எந்தன் பாரத்தை ஆற்றவும் தேற்றவும் உம்மை போல யாருண்டு அன்பு காட்டவும் அரவணைக்கவும் உம்மை தவிர தயவு காட்டுமே கிருபை தாருமே ஆண்டவரே நீரெல்லாம் காண்கிற அறிகிற தேவன் நீங்க மனசு வச்சா எங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி கண்ணோக்கி பார் அன்று நீர் மனதுருகி கரம் நீட்டி அவனை தொட்ட மாத்திரத்திலே அற்புதம் நடந்ததப்பா நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் உம்முடைய கரம் குறுகவில்லை உம்முடைய வல்லமை குறையவில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக அற்புதம் நடப்பதாக நடக்காது என்ற காரியங்களை நடக்க பண்ணுவீராக கிடைக்காது என்ற காரியங்களை கிடைக்க பண்ணுவீராக வாய்ப்பே இல்லை என்ற காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக உம்மால் கூடும் உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே நன்றி தகப்பனே மனதார நன்றி செலுத்துகிறோம் மனதார உம்மை துதிக்கிறோம் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின ஆண்டவரே உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி தகப்பனே ஹாலேலூயா ஹாலேலூயா பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க செபிக்க கர்த்தர் கிருபை செய்து நன்றி இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி அப்பா எங்களால் எதுவுமே முடியாத ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் மனதுருகி கரம் நீட்டி தொடுகிற நல்ல தேவன் அப்பா அப்படி ஒவ்வொருவரையும் தொட்டு கர்த்தாவே நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே கண்களில் ஆண்டவரே வடிந்த கண்ணீருக்கு பதிலாய் மனதில் மகிழ்ச்சியை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவீராக ஆண்டவரே சமாதானத்தோடு அனுப்பும் தொடர்ந்து நாளை தகப்பன் நாங்கள் கூடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய பிள்ளைகளை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும் எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே ஆமென் ஹல்லேலூயா